வாழ்க்கையில் நிறைய பேர்

தூக்கத்தை பாதிக்கும் நண்டு அதிகம் சாப்பிடுவது செலினியம் தேவையை பூர்த்தி செய்ய உதவும் இதில் உள்ள கால்சியம் விட்டமின் பி சிக்ஸ் போன்ற முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் தூக்கத்தை தூண்டும் தன்மை கொண்டவையா இருக்கு அடுத்து வாழைப்பழம் வாழைப்பழத்தில் சுமார் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து மில்லிகிராம் பொட்டாசியம் இருக்கு தினமும் உடலுக்கு தேவைப்படும் பொட்டாசியத்தில் ஐந்தில் ஒரு பங்கு அளவை பூர்த்தி செய்யக்கூடியது இந்த வாழைப்பழம் தூங்கச் செல்லும் போது ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவது விட்டமின் பி சிக்ஸ் அளவை அதிகரிக்க வைக்கும் உடலில் விட்டமின் பி சிக்ஸ் அளவு குறைந்திருந்தால் செரட்டோனின் செயல்பாட்டை பாதிக்கும் வாழைப்பழம் சாப்பிடுவது அதனை நிவர்த்தி செய்து சீரான தூக்கத்திற்கு வித்திடும் பாதாம் பாதாம் தூக்கத்தை ஊக்குவிக்கும் குணங்களை கொண்டது இது தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வுக்கு தூக்கமின்மையால் சிரமப்பட்ட மாணவர்கள் உட்படுத்தப்பட்டனர் அவர்களுக்கு தொடர்ந்து பதினாலு நாட்களுக்கு பத்து பாதாம் கொடுக்கப்பட்டது பாதாம் சாப்பிட்ட பிறகு தூக்கமின்மை பிரச்சனையை எதிர்கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கை பத்து சதவீதம் குறைந்துள்ளது பிஸ்தா பிஸ்தாவில் தூக்கத்தை தூண்டக்கூடிய உணவும் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் மெக்சீனியம் போன்றவை உள்ளன அவை மெலட்டோனின் மற்றும் ஹார்மோன் செயல்பாடுகளை மேம்படுத்தும் சிறந்த இயற்கை ஆதாரங்களில் ஒன்றாகவும் இருக்கு மீன் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் வாரத்திற்கு மூன்று முறை சால்மன் மத்தி காணாங்கழுத்தி போன்ற மீன் வகைகளை சாப்பிட்ட ஆண்கள் தூக்கமின்மை பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்தனர் அவர்களது அன்றாட வாழ்வில் செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டது இந்த மீன்களில் காணப்படும் விட்டமின் டி மற்றும் ஒமேகா த்ரீ போன்ற ஊட்டச்சத்துகள் செரட்டோனின் உற்பத்தியை அதிகரிக்க செய்கின்றன தூக்கத்தை இது தூண்டும் சிறந்த உணவாக இருந்தாலும் மெனோபாஸ் காலகட்டத்தை நெருங்காத பெண்கள் இந்த வகை மீன்களை அதிகம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் சோயா உணவுகள் டோபு போன்ற சோயா பொருட்களில் காணப்படும் ஐசோபிளேவோன்களை அதிகமாக உட்கொள்வது ஆழ்ந்த தூக்கத்தை வரவழைப்பதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் என்பது ஜப்பானில் நடத்தப்பட்ட ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது ஐசோபிளேவோன்கள் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தும் தூங்க செல்லும் முன் ஒரு டம்ளர் சோயா பால் பருகி வரலாம் உணவில் தினமும் சோயா பொருட்களையும் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பட்டர் பீன்ஸ் இதனை தினமும் உட்கொள்பவர்களிடத்தில் தூக்கத்தின் தரம் மற்றவர்களை விட ஆறு புள்ளி ஆறு சதவீதம் அதிகமாக இருப்பது தெரிய வந்துள்ளது இதில் மெக்னீசியம் மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் உள்ளன இவை ஆழ்ந்த தூக்கத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன அரிசி அரிசி உயர் கிளைசிமிக் இன்டெக்ஸ் குறியீட்டை கொண்டது அதாவது விரைவாக சர்க்கரையை வெளியிடக்கூடியது அதே வேளையில் தூக்கத்தை தூண்டுவதாகவும் ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன இது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் ரிப்டோபன் என்னும் அமில உருவாக்கத்தை எளிதாக்குகிறது இந்த அமிலம் அமிலம்தான் உடலில் செரட்டோனின் மற்றும் மெலட்டோனின் ஹார்மோன்களை உருவாக்க உதவுகிறது அதனால் உணவின் ஒரு பகுதியாக அரிசி சாதம் சேர்த்து கொள்வது நல்லது அத்துடன் முழு கோதுமை பாஸ்தா கம்பு ரொட்டி போன்ற குறைந்த கிளை செமி குறியீடு கொண்ட உணவுப் பொருட்களை சாப்பிட்டு வருவது இரவு நல்ல தூக்கத்திற்கு வழிவகை செய்யும் முழு தானியங்கள் அதிக நார்ச்சத்து கொண்ட பொருட்களை உட்கொள்வது உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சியூட்டி இரவு இனிமையான தூக்கத்தை தூண்டும் என்பதும் ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக இருபத்தி ஆறு முதியவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டனர் அவர்கள் உட்கொள்ளும் ஊட்டச்சத்துக்கள் கணக்கிடப்பட்டது அதிக நார்ச்சத்து கொண்ட முழு தானியங்களை உட்கொண்டவர்கள் ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவித்தனர் காலையில் எழுந்ததும் உற்சாகமான மனநிலை அவர்களிடத்தில் வெளிப்பட்டது கிவி பழம் தூங்கச் செல்வதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் இரண்டு கிவி பழங்களை சாப்பிட்ட தம்பதியினர் விரைவாக தூங்கியதும் பதிமூணு சதவீதம் ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவித்ததும் பரிசோதனை மூலம் தெரியவந்தது இந்த பழத்தில் போலேட் எனப்படும் ஒரு வகை பி விட்டமின் செரட்டோனின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன அவை தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துகிறது சூடான பால் பால் பொருட்கள் உட்கொள்வது தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்த உதவும் ஆனால் தூங்கச் செல்லும் நேரத்தில் பால் குடிப்பதால் குறிப்பிட்ட எந்த நன்மையும் இல்லை என்று சமீபத்திய ஆய்வு முடிவுகள் சொல்கிறது அதற்கு பதிலாக தினமும் கால்சியம் நிறைந்த பால் பொருட்களை மற்ற சமயங்களில் உட்கொள்வது தூக்கத்தை அதிகரிக்க செய்யும் தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் இது மாதிரியான உணவுகளை உட்கொள்வதன் மூலம் நாம் நிறைவான நிம்மதியான தூக்கத்தை அடைய முடியும் என்பது ஆய்வு முடிவுகளின் தரவுகளாக உள்ளது